வாராகி அம்மன் அருள்வாக்கு, போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு, போனில் 8190077666. வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ர வீரிய சமுத்பவா அஞ்சனா கர்ப்ப சம்போத வாயு புத்திர நமோ சுதே. அனைவருக்கும் வணக்கம். பக்தி ட்ரீம் மேக்கர் அன்பர்களுக்கு உங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர் மீனலோச்சனையின் பணிவான வணக்கம். தடை நீங்கி நன்மை பெற எந்த தானம் செய்யணும் அப்படின்னா கொள்ளு. என்ன கொள்ளு அப்படின்னு கேட்குறீங்க? கொள்ளு உச்சரிப்பை கவனிங்க. கொள்ளு கொள் கொள். நம்ம குழந்தைங்களுக்கு இந்த ஒலி உச்சரிப்பை கவனிக்கணும். கொல் அப்படின்னா அதுடைய பொருளே மாறிவிடும். கொள்ளு அப்படிங்கிறது தானியம். அப்போ கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் வந்ததுன்னா கொழுத்தவன் அப்படின்னா கொழுப்பு, உடம்புல கொழுப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த கொழுப்பை நீக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது, குறைக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா கொள்ளுக்கு இருக்குது. எனவே தான் கொழுப்பு அதிகமாகிடுது, உடம்புல கொழுப்பு நிறைந்து இருக்குன்னா நோய் ஏற்படும், அந்த நோயிலிருந்து விடுபட கொள்ளை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்போ கொள்ளு எந்த இறைவனுக்கு, நவகிரகங்களில் யாருக்கும் எதுனா கேது பகவான். நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், ராகு கேது அப்படின்னா நம்ம பயப்படுறோம், அதை பார்த்து பயப்பட வேண்டாம். இந்த கேது என்பது ஒரு நாளில் வரக்கூடிய யமகண்ட காலம், அதை தான் கேது புரியுது. அப்போ இந்த கேது திசை நடக்குது, அதனால் இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்க என்று சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கேதுவினுடைய பாதிப்பிலிருந்து நாம் விடுபட, நான் முன்னரே சொல்லியிருக்கேன், எந்த கோள்களும் நமக்கு தீமை தராது. நாம் செய்யக்கூடிய நன்மை தீதும் நன்றும் பிற தரவாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்முடைய தீமை நீங்கி நன்மை பெறுவதற்கு கேது பகவானுக்கு உரிய இந்த கொள்ளை தானமாக வழங்க வேண்டும். அப்போ அந்த கொள்ளை தானமாக கொடுக்கறதுனால நம்முடைய துன்பங்கள் அனைத்தும், தடைகள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் வளம் பெறும், நலம் பெறவும், நம்முடைய கேதுவினுடையிலிருந்து துன்பத்தை, கேது நான் திசை நடக்குது அதனால் கல்யாணம் ஆகலை, அதனால் வீடு கட்ட முடியலை அப்படின்லாம் சொல்கிறாங்க, இந்த தடைகள் எல்லாம் நீங்கி வளம் பெறுவதற்கு கொள்ளு தானம் செய்யுங்கள், வாழ்வில் வளம் பெறுங்கள் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர.